அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம ஹெல்த் அண்ட் பியூட்டி சேனல்ல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, வயிற்று புழுக்களை வெளியேற்றி குடற்புண்களை ஆற்றும் சுண்டைக்காய் பற்றி வாருங்கள் பார்ப்போம். நம் அன்றாடம் உணவில் சேர்க்கும் சுண்டைக்காய் ஏராளமான மருத்துவ குணங்களை கொண்டுள்ளது. இந்த காய் கசப்பு சுவை கொண்டிருந்தாலும் உடலுக்கு ஓட்டச்சத்தாக மாறி உடலை ஆரோக்கியமாகவும் நீண்ட ஆயுளையும் கொடுக்கிறது. சுண்டைக்காயின் இலைகள், வேர், கனி, முழு தாவரமும் மருத்துவ குணமுடையது. இலைகள் இரத்த கசிவினை தடுக்கக்கூடியவை. கனிகள் கல்லீரல் மற்றும் கணையம் தொடர்பான நோய்களுக்கு மருந்தாகிறது. முழு தாவரமும் ஜீரணத்தன்மை கொண்டது. சுண்டைக்காயில் புரதம், கால்சியம், இரும்புச்சத்து அதிகம் நிறைந்துள்ளது. இதனால் உடல் வளர்ச்சியில் முக்கிய பங்கு வகிக்கிறது. இதை வாரம் இருமுறை சமைத்து சாப்பிட்டால் ரத்தம் சுத்தமடையும், உடற் சோர்வு நீங்கும். இதனை பச்சையாக பறித்து தொக்கு செய்தோ கூட்டு செய்தோ சாப்பிடலாம். சுவாச சம்பந்தப்பட்ட நோய்களின் தாக்குதலுக்கு இலக்கானவர்கள் அடிக்கடி சுண்டைக்காயை உணவில் சேர்த்து கொள்ள வேண்டும். வயிற்று கிருமிகள் உள்ளவர்கள் வாரம் 3 முறை சுண்டைக்காய் சாப்பிட்டு வந்தால் வயிற்று கிருமி, மூலக்கிருமி போன்றவை அகலும், வயிற்று புண் ஆறும், வயிற்றின் உட்புற சுவர்கள் பலமடையும். சுண்டைக்காயில் காட்டு சுண்டை, நாட்டு சுண்டை என 2 வகை உண்டு. மலை காடுகளில் தானாக வளர்ந்து அதிகம் காணப்படுவது மலை சுண்டை. இவை பெரும்பாலும் வற்றல் செய்ய பயன்படுகிறது. இவை மலச்சிக்கலை போக்கி அஜீரண கோளாறுகளை நீக்கும், வயிற்று புழுக்களை வெளியேற்றும், குடற்புண்களை ஆற்றும். பால் சுண்டைக்காயை சமைத்து உண்ண கபக்கட்டு, ஈலை, காசம், இருமல், மூலச்சூடு, மூலக்கடுப்பு, திமிர் பூச்சி வெளியேறும். சுண்டைக்காயை உப்பு கலந்த புளித்த மோரில் 2 முறை ஊற வைத்து காய வைத்து எண்ணெயில் வறுத்து உணவில் இரவில் பயன்படுத்தி வர மார்பு சளி, இறைப்பு, இருமல், காச நோய் குணமாகும், வயிற்றுப்போக்கு நின்றுவிடும். சுண்டை வற்றல், நெல்லி வற்றல், சுக்கு, வெந்தயம், ஓமம், மாதுளை ஓடு, மாம்பருப்பு, கருவேம்பு, சீரகம் சம அளவாக எடுத்து வறுத்து இடித்து பொடியாக்கி 2 வேளை 1 சிட்டிகை அளவு 1 டம்ளர் மோரில் கலந்து குடித்து வர பேதி, மூலம், பசியின்மை, மார்பு சளி குணமாகும். ஃபியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்க. நன்றி.